அன்பு நிறைந்த மாணவர்களை மற்றும் ஒரு பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தனிப்பாடல்கள் என்ற தரம்பத்தின் தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பாடத்திட்டத்தினூடாக அடுத்து நாம் காளமேகப்புலவருடைய பாடல்களை நாம் ஆராய்வோம். அன்பார்ந்த மாணவர்களே, காளமேக புலவருடைய பாடலில் காணப்படுகின்ற சிறப்புகள், காளமேக புலவருடைய வருகை எப்படி கூறப்படுகிறது என்ற இரண்டு விடயத்தையும் ஒரு பாடலிலும், மற்றொரு பாடலில் சிலேலை பாடலாக பாம்புக்கும் எள்ளுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை நாம் இந்த பாடத்தினூடாக ஆராய்வோம். அன்பு நிறைந்த மாணவர்களே, காளமேக புலவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரபல்யமான புலவராக கருதப்படுகின்றார். காளமேகம் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். இவர் வைணவ சமயத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட திருவணைக்கா கோவிலை சேர்ந்த மோகனாங்கி என்ற பெண்ணிடம் ஆசை கொண்டதால் அவருடைய சமயத்தை விட்டு மோகனாங்கி சார்ந்திருந்த சைவ சமயத்துக்கு மாறியதாக ஒரு கதையுண்டு. இவர் சைவ பாடல்களை பாடுவதிலும் வல்லவராக கூறப்படுகின்றார். ஆனாலும் இவர் பலவிதமான நயம் நிறைந்த பாடல்களை இயற்றியுள்ளார். இவர் பாடிய சிலேடை பாடல்களும் நகைச்சுவை பாடல்களும் பல காணப்படுகின்றன. சமயம் சார்ந்த நூல்களையும் இவர் இயற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இவர் ஒரு ஆசு கவியாக காணப்படுகின்றார். அதாவது, ஆசு கவி என்றால் கொடுத்த பொருளில் அடுத்தடுத்த பொழுதுகளில் பாடுகின்ற திறமை படைத்தவரை ஆசு கவி என்று குறிப்பிடுவோம். இவர் திருவணைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் போன்ற இலக்கியங்களையும் இயற்றியிருக்கின்றார். காளமேக புலவரை பொறுத்தவரை இவருடைய இயற்பெயர் வரதன். நாயக்கர் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவராக நாம் பார்த்திருக்கின்றோம். வசை கவி பாடுவதில், அதே போன்று சிலேடை, இரண்டு மொழி திரண்டு குறிப்பிடுவோம், இரண்டு பொருள் பல பாடுவதிலும் மிக சிறப்பான ஒரு புலவராக இவர் காணப்படுகின்றார். சொல் அலங்காரம் இவர்களது பாடலில் மேலோங்கி காணப்படும். அப்படிப்பட்ட பாடல்களில் நாம் இன்று இரண்டு பாடல்களை நோக்கப் போகின்றோம். அதில் ஒன்று இவருடைய சிறப்பை கூறுகின்ற ஒரு பாடல், அதுதான் கழியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கும் கவி காளமேகம் புறப்பட்டது என்ற ஒரு பாடல். அன்பார்ந்த மாணவர்களே, அதிகவிராயர் போன்றோர் நீயார் உனக்கு என்ன தெரியும் என்று இவரை இழிவாக பார்த்து கேட்ட பொழுது ஒரு கோப ஆவேசத்தில் தன்னுடைய பாடலை பாடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பாடல். இந்த பாடலை நாம் ஒரு முறை அழகாக வாசித்து சந்திப்பிரித்து நோக்கலாம். கழியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு வழியும் பொதிகை வரையில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி மொழியும் படிக்கும் கவி காளமேகம் புறப்பட்டது என்ற அந்த பாடல். கழியும் பிழை பொருள் தள்ளி நெல் நூலாம் கடலில் உண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கும் கவி காளமேகம் புறப்பட்டதே. இங்கே பாருங்கள், கழியும் பிழை, கழிக்கத்தக்க தள்ளத்தக்க புறந்தள்ளத்தக்க பிழைகள் எல்லாவற்றையும் பொருள் தள்ளி ஒரு நூலிலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இங்கே கெட்ட விடயங்கள், பிழைகள், தவறுகள் எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு நல்ல நூலாம்
கடலில் உண்டு. நல்ல பல நூல்களை நல்ல சகநூல் நன்னூல் என்று குறிப்பிடுவோம். இங்கே இலக்கண நூலாகிய நன்னூலை குறிப்பிடவில்லை. நல்ல சகநூல் நன்னூல், நல்ல பல நூல்களை கடல் அளவு இருக்கின்ற நல்ல நூல்களை உண்டு, அதாவது அறிவுக்கு பசியாக உண்டு, அந்த அளவுக்கு பல்வேறு நல்ல நூல்களை கற்றுணர்ந்து வழியும் பொதிகை வரையில் கால்கொண்டு, பொதிகை மலையிலே, வரை என்றால் மலை, பொதிகை மலையிலே கால் கொண்டிருக்கின்ற நிலை கொண்டிருக்கின்ற அகத்திய முனிவரிடம் நிரம்பி வழிகின்ற அறிவை படித்து கற்று, அப்படிப்பட்ட முன்னோர்களிடம் கல்வியை கற்று கால்கொண்டு, வன் கவிதை வன்மையாக பொழியக்கூடிய கவிதைகளை மொழிகின்ற புலவரிடத்தில், மிக திறமை வாய்ந்த எடுத்தடுப்பிலே கவிதை பாடக்கூடிய திறமை வாய்ந்த புலவர்களிடத்தே இருக்கின்ற அந்த சபையிலே மனத்தே இடித்து முழங்கி மின்னி, அவர்களை விடவும் ஒருபடி மேலாக இடித்து முழங்கி மின்னி மலை பொழிவதை போல கவிதை படிக்கின்ற கவிமேகம் காலமேகம் புறப்பட்டது. அதாவது மலை பொழியக்கூடிய மலல் மலையளவு இங்கே கவிதை பொழியக்கூடிய காலமேகம் புறப்பட்டதே என்று இந்த பாடல் கூறுகிறது. இங்கே இந்த பாடலுடைய பொருளை நோக்குவோம். அதாவது பிழை கழியும் பொருட்டு நல்ல நூல்களாக கடல் போன்ற அந்த அளவு பரந்த அறிவு உள்ள நூல்களை அள்ளி உண்டு வழியும் நீர் பொதிகை மலையில் அகத்தியராகிய அவருடன் காலூன்றி, அவர் தந்த தமிழில் வல்லமை மிக்க கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி மின்னி, கவி மலை பொழிகின்ற படிக்கின்ற கவிஞ்சனாகிய காலமேகம் புறப்பட்டு வந்திருக்கின்றார் என்று இங்கே அழகாக இந்த பாடலில் அவர் கூறுகின்றார். களியும் பிழை பொருள் தள்ளி, கழிக்கத்தக்க பொருட்பிழைகள் எல்லாம் புறம் தள்ளி விளக்கிவிட்டு, நல் நூலாம் கடலில் உண்டு, கடல் போன்ற நல்ல நூல்களை எல்லாம் அறிவுக்கு உணமாக உண்டு, நன்னூலாம் கடல் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே உருவக அணி காணப்படுகிறது. நல்ல பரந்த நூல்கள் கடல் அளவு நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. கடல் போன்ற அளவு நூல்கள் அல்ல, இங்கே நல்ல நூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற கடல் என்று குறிப்பிடப்படுகிறது. பொதிகை வரையில் கால் கொண்டு, அருவியால் நிரம்பி வழிகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டிருக்கின்ற, அதாவது அகத்தியர் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வன்கவிதை பொழியும் புலவர் மனத்தை இடித்து, அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர்களின் மனமாகிய வானத்திலே இடித்து முழங்கி மின்னி பொழிகின்ற படிக்கின்ற கவிக்காலமேகம் புறப்பட்டது. முழங்கி மின்னி கவிதை மலை பொழிகின்ற படிக்கின்ற காலமேகம் புறப்பட்டது என்று கூறு என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கே காலமேகம் கவி மலையால் பொழிகின்றதால் காலமேகம் என்பது இவருடைய புனைப்பெயராக அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, காலமேகம் என்பது இடி முழங்கும் மேகம் அல்லது கார்மேகம் என பெயர் தரும். அதே போல கவி பொழிகின்ற திறனை நோக்கிய அந்த வரதன் எனும் இயற்பெயரையுடைய இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகின்றார். நாயக்கர் காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் சைவ பாடல்களை பாடுவதிலும் வல்லவராக திகழ்ந்திருக்கின்றார். இதனால் வசை பாட காலமேகம் என சிறப்பிக்கப்பட்டார். வசை கவி பாடுதல், ஒருவரை திட்டி தீர்த்து பாடுதல், இவரை சிலடை பாடல் தனித்துவம் மிக்கதாக காணப்படுகின்றது. சிலடை பாடல் என்றால் நாங்கள் அடுத்து பார்க்க போகின்றோம். இரண்டு பொருள்பட பாடுவதில் சிறந்த பாடல். திருவணைக்காவுலா, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம் முதலிய சித்திலக்கிய வடிவங்களையும் இவர் பாடியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே மாணவர்களே, அதிமதுர கவி முதலியோர் காலமேக புலவரை பார்த்து, நீ யாரு, உனக்கு என்ன தெரியும் என்று கேட்ட பொழுது இந்த பாடல் பாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கழியும் பொருள் பிழை தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு வழியும் பொதிகை வரையில் கால்கொண்டு வன்கவிதை பொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கும் கவி காலமேகம் புறப்பட்டதே என்று அந்த பாடல் விளக்குகின்றது. அன்பு நிறைந்த மாணவர்களே, மற்றொரு பாடல் சிலேடை கவிஞராகிய காலமேக புலவருடைய பாடல். இது பாம்புக்கும்
செக்கில் ஆட்டப்படுகின்ற எழுத்தும் இடையிலான சிலேடை பாடலாக அமைந்திருக்கின்றது. சிலேடை என்றால் எங்களுக்கு தெரியும் இரண்டுரம் ஒழிதல், அதாவது இரண்டு பொருள்பட ஒன்றை கூறுவது சிலேடை என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். இங்கே பாம்புடைய சில இயல்புகளுக்கும் செக்கிலிட்டு ஆட்டப்படுகின்ற எள்ளு அதோடைய இயல்பையும் வைத்துக் கொண்டு இங்கே ஒப்பு நோக்கி இங்கே ஒரு புலவர் இந்த பாடலை பாடுகின்றார். அதாவது காலமேக புலவருடைய இன்னும் ஒரு சிலேடை பாடல். ஆடிக்குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபர என்னும் பாரினில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பும் இல்லனவே ஓது. இதுதான் இந்த பாடல். இனி நாங்கள் இந்த பாடல் தொடர்பாக மேலும் பல்வேறு விடயங்களை ஆராய்வோம். நாங்கள் ஏற்கனவே இந்த பாடலை பார்த்திருக்கின்றோம். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், அதாவது பாம்பானது படமெடுத்து ஆடிய பின்னர் பாம்பாட்டியின் குடத்தினே பொய்த்து அடைந்து கொள்ளும். படமெடுத்து ஆடுகின்ற பொழுது உஸ் என்ற இறைச்சலையும் அங்கே பாம்பாட்டி பாம்பு பெட்டியின் மூடி திறக்கின்ற பொழுது தன் முகத்தை காட்டுகின்றது. அதே போன்று ஓடிப்போய் மண்ணால் செய்த மண்டையோட்டில் சுருண்டு படுத்து கொண்டு பரபர என்று ஒலிபெறுமாறு அசைந்திருக்கும் பார்க்க போனால் அதற்கும் பிளவுபட்ட இரட்டை நாக்குகள் இருக்கின்றன. அதனைத்தான் ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், ஆடுகின்ற பொழுது இறைந்து கொண்டு உஸ்ஸென்று அங்கே இறைந்து கொள்ளுகின்றது. சீரும் என்று நாங்கள் குறிப்பிடுவோம், பாம்பு சீரும். மூடி திறக்கின் முகம் காட்டும், அந்த பெட்டியினுள் போய் படுத்து கொண்டு அவற்றை திறந்தால் அப்படியே படம் எடுத்து காட்டுகின்றது. ஓடி மண்டை பற்றி பரபர என்று பாரினில் பிளவு பெற்றனாக்கும் உண்டால், இங்கே சிலர் இந்த பாம்பு தீண்டுகின்ற பொழுது உடம்பில் தலைக்கு விஷமேறி அங்கே ஒரு விதமான ஒரு மயக்கம் உண்டாகின்றது, பரபரவென்ற விஷம் பரவுகிறது என்றும் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். இந்த உலகத்தில் பாரினில் பிளவு பெற்ற நாக்கே உடையது இந்த பாம்பாக காணப்படுகிறது. இதே போன்று எள்ளை பார்க்கின்ற பொழுது எள்ளு செக்கில் வைத்து ஆட்டுகின்ற பொழுது ஆட்டு எண்ணெயாகிய குடத்திலே அங்கே வடிக்கப்படுகின்றது எண்ணெயாக. செக்கில் ஆடுகின்ற பொழுதே ஆட்டுகின்ற பொழுதே இறைச்சல் ஒன்று கேட்கும். அதே போன்று எண்ணெய் குடத்தில் மூடி வைத்து திறந்து பார்த்தால் எங்களுடைய முகத்தின் நிழல் அதில் காட்டுகின்றது. நம் தலையில் அந்த நல்லெண்ணெய் எடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால் மண்டை பூராகவும் அது பரவி பரபரவென்று அப்படியே குளிர்ச்சி உண்டாகிறது. பார்க்க போனால் இது செக்கில் வைத்து ஆட்டிய பிறகு இதன் சக்கையை நாங்கள் பின்னாக்கு புண்ணாக்கு என்று குறிப்பிடுவோம். பேச்சு வழக்கில் பின்னாக்கும் உருவாகிறது. ஆகவே இந்த இரண்டும் ஒரு விதமான செயற்பாடை செய்வதால் பாம்பும் இல்லனவே ஓது என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் இனி பதப்பிரிப்பு செய்து வாசித்து பார்ப்போம். ஆடி குடத்து அடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபர என்னும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பும் எள்ளு எனவே ஓது. ஆடி குடத்தடையும் ஆடி ஆடுகின்ற பொழுது இங்கே பாம்பும் ஆடு ஆடி முடிந்ததற்கு பிறகு குடத்தை போய் அடைந்து விடும், பாம்பாட்டின் குடத்தில் அடைந்து விடுகிறது. அதே போன்று செக்கில் வைத்து ஆட்டுகின்ற அந்த பின்னாக்கும் அதை அந்த எள்ளு எள்ளை வைத்து நாங்கள் ஆட்டுகின்ற பொழுது திரிக்கின்ற பொழுது அதன் இறுதி வடிவமாக எண்ணெயும் நாங்கள் குடத்தில் அடைத்து விடுகின்றோம். ஆடும் போது இறையும், பாம்பும் ஆடுகின்ற பொழுது படமெடுத்து ஆடுகின்ற பொழுது இறைகின்றது, செக்கிலிட்டு ஆட்டப்படுகின்ற அந்த எள்ளும் இறைகிறது. இரண்டு செயல்களும் ஒத்துப்போகின்றன. மூடி திறக்கின் முகம் காட்டும், பாம்பு ஆடிய பின் அடைந்த அந்த குடத்தை திறந்தால் திடீரென்று எடுத்து அதை படம் தன்னுடைய முகத்தை காட்டும். அதே போன்று ஏற்கனவே நல்லெண்ணெயாக வடிக்கப்பட்ட எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் குடத்தில் வைத்து நாம் குடத்தை திறந்தால் எங்களுடைய முகத்தின் நிழல் அதில் தெரியும். அதே போன்று ஓடி மண்டை பற்றில் பரபர எனும்
பாம்பானது எங்களை தீண்டி விட்டாள். மண்டை அளவுக்கு விஷம் ஏறி பரபர என்ற ஒரு தின ஒரு மயக்கம் உண்டாகும். அதே போன்றுதான் நல்லெண்ணெய் எங்கள் மண்டையில் எங்கள் தலையில் வைத்து விட்டால் பரபர என்று குளிர்ச்சி பரவுகின்றது. பாரில் இந்த உலகத்தில் பின்னாக்கும் உண்டாம். பிளவு பெற்ற இரட்டை நாக்கு பின்னாக்கு என்று அழைக்கப்படுகின்ற பிளவு பெற்ற நாக்கு பாம்புக்கு காணப்படுகிறது. எல்லை செக்கிலே ஆட்டிய பிறகு மிஞ்சுகின்ற பின்னாக்கும் இருக்கிறது. உற்றிடும். ஆகவே நீங்கள் பாம்பும் இல்லனவே ஓது, இரண்டையுமே ஒன்றுதான் என்று கூறு என்று அழகாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இங்கே படத்தின் மூலம் சில படங்களை நாங்கள் எடுத்துக்காட்ட முயற்சித்திருக்கின்றோம். நீங்களும் உங்களது கற்பனையில் கட்சி படிவங்களாக நீங்கள் காணலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே எள்ளு காணப்படுகிறது, திரிகைக்கல் அல்லது செக்கு இருக்கிறது, பின்னாக்கம் இருக்கிறது. இங்கே பிளவு பெற்ற பாம்புடைய நாக்கு இருக்கிறது. படம் எடுத்திருக்கின்ற பாம்பு இதனுடைய இரண்டு செயல்களும் ஒத்துப்போகின்றன என அன்பு நிறைந்த மாணவர்களே, இங்கே ஒரே திரையில் பாம்பு படம் எடுத்து ஆடுகின்ற விடயம், அதே போன்று எள்ளு சக்கில் ஆட்டப்படுகின்ற விடயம், இந்த எள்ளுக்கும் பாம்புக்கும் இடையிலான ஒத்த தன்மையை நாங்கள் ஒரு அட்டவணையில் நாங்கள் போட்டு பார்க்கலாம். இது எங்களுடைய பரீட்சை தேவைக்காக எப்படி செய்யலாம். இரண்டுடைய செயற்பாடுகளும் எவ்வாறு ஒத்து போகின்றன, ஒன்றோடு ஒன்று எவ்வாறு ஒத்து போகின்றன என்று அழகாக இங்கே காட்சிப்படுத்திருக்கின்றோம். பிள்நாக்கு என்பது பிளவு நாக்கு என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். பாம்புக்கு ஒரு நாக்கு தான் இருக்கும், ஆனால் அது பிளவு பெற்றிருக்கும். இங்கே அதை நாங்கள் பின்னாக்கு என்று சேர்த்து எழுதுகின்ற பொழுது பயன்படுத்துகின்றோம். அன்பார்ந்த மாணவர்கள், இனி பரீட்சையுடைய தேவைக்காக சில அரும்பதங்கள் நாங்கள் பார்த்து வைத்திருக்கின்றோம். இரண்டு பாடல்களிலும் காணப்படுகின்ற அரும்பதங்கள் இவை. ஒத்த கருத்து, எதிர்கருத்து போன்ற சொற்களை வைத்து பகுதி ஒன்றிலே எங்களுக்கு வினவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சந்தி பிரிக்கின்ற பொழுது நாங்கள் சகடையாளமிட்டு நாங்கள் பிரிக்கின்ற பொழுது இலகுவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குரு வினாவிடையில் நாங்கள் சிறிய சிறிய வினாக்களை கேட்டு பார்க்கலாம். அதாவது இந்த காலமேக புலவருடைய பாடல்கள் தொடர்பாக நாம் எமது வினாக்களை கவனத்தை செலுத்தலாம். உதாரணமாக ஆடிக்குடத்தடையும் என்ற பாடலில் கூறப்படுகின்ற உவமைகள் என்ன, அதாவது அந்த சிலேடை இது எந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றது, சிலேடை அணி அல்லது சிலடையாக கூறப்படுகின்ற இரண்டு விடயங்களும் என்ன, உயிரினம் ஒன்று பாம்பு அடுத்தது எள்ளு, இரண்டுடைய செயற்பாடுகளை பற்றி கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காலமேக புலவருடைய களியும் பிழை பொறுத்தல் என்ற பாடலிலே காணப்படுகின்ற புலவருடைய பாடுகின்ற திறம் எவ்வாறு பட்டது, எப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது என்று கேட்கலாம். புலவருடைய சிறப்பியல்புகள், அவருடைய தமிழ் அறிவு பற்றி அங்கே கேட்கலாம். இங்கு பல்வேறு வினாக்களை கேட்டு பார்க்கலாம். மற்றும் ஒரு பாடத்தினுடன் உங்களை சந்திக்கின்ற வரை அன்பு வணக்கங்கள்.